ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெடிமேட் காம்பவுண்ட் வால் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ரெடிமேட் காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த பதிவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் வால் வந்து வேறு ஏதாவது ஃபென்சிங்காக தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது வெறும் காலி இடம் இருக்குது அப்படின்னா அதுக்காக இல்லை வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வந்து எங்கெல்லாம் வந்து நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோமோ அந்த இடத்துக்கெல்லாம் வந்து இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் வால் யூஸ் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ வீட்டுக்கே வந்து இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் வால் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதோட மேபீரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் குறைவு அதே மாதிரி இதோட காஸ்ட் வந்து ரொம்ப குறைவு ஸோ நார்மல் காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஆகுது நமக்கு வந்து காஸ்ட் வந்து சேவ் ஆகுது அதனால இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இதோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதோடய லைஃப் டைம் வந்து ரொம்ப குறைவு ஸோ ஒரு பத்து வருஷத்துல இருபது வருஷத்துலேயே வந்து நமக்கு இதெல்லாம் வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க இதோட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கீழே வந்து ஒரு பேஸ்மெண்ட் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் வால் வந்து வைக்கலாம் ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு ஒரு பிரிக் ஒர்க் வந்து ஒரு ரெண்டு வரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த காம்பவுண்ட் வால் வைக்கலாம் ஸோ மேக்சிமம் வந்து இந்த காம்பவுண்ட் வால் வந்து உடையறதுக்கு காரணம் என்னென்னா கீழே வந்து நமக்கு வந்து நிறையா மண்ணெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து ஈஸியாக அரிச்சிடும் ஸோ அதனால் வந்து நம்ம மண்ணில் இருந்து கொஞ்சம் எலிவேஷனாக இருக்கிற மாதிரி இந்த காம்பவுண்ட் வலை வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாக அரிக்காது அதே மாதிரி தண்ணி நின்றுகிட்டே இருக்குது அப்படின்னா அதனால தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு ரெண்டு பிரிக் ஒர்க் வச்சுட்டு ஸோ ரெண்டு கல் அளவுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே இதை காம்பவுண்ட் விளை அப்படின்னா இது வந்து தண்ணியும் தேங்கி நிற்காது அதே மாதிரி மண்ணும் வந்து அதிகமாகப்படாது ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் வந்து இதோட காம்பவுண்ட் வாலோட லைஃப் டைம் வந்து கண்டிப்பாக அதிகமாகும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிடணும் ஸோ நீங்கள் பண்ண வரகே அதாவது ரெடி ரெடிமேட் காம்பவுண்ட் வால் போட்டு முடித்த வரகே நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட லைஃப் டைம் வந்து கண்டிப்பாக அதிகமாகும் அதே மாதிரி ஒரு டூ இயர்ஸ்க்கு இருக்கா இல்லை த்ரீ இயர்ஸ்க்கு இருக்கா பெயிண்ட்டை வந்து க தெ ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதோடய லைஃப் டைம் கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் ஸோ கரெக்டாக வந்து நம்ம அந்த இடத்துல வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணிடணும் ஸோ கார்னர்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இதோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது இந்த காம்பவுண்ட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லேட்ரல் லோடு தான் வந்து அதிகமாக வரும் அதாவது சைட்லேருந்து வர லோடு தான் வந்து அதிகமாகும் ஸோ அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் ஸோ சைட்லேருந்து வர லோடு எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக வந்து மினிமைஸ் பண்ணணும் அதாவது ஏதாவது லோடு வந்து அது மேலே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ யாராவது வந்து போய் அது மேலே சாஞ்சு நிற்காதோ இல்லை வந்து அது மேலே வந்து ஏதாவது வந்து ஒரு வெயிட்டான பொருளை சாத்தி வச்சுருக்கிறதோ இதெல்லாம் வந்து பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதோட திக்னஸ் வந்து ரொம்ப குறைவு அப்படிங்கிறனால ஈஸியாக வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் வந்து நம்ம ஏதாவது வந்து அதிகமான வெயிட் உள்ள பொருளை வந்து அது மேலே சாட்சி வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இதோடய லைஃப் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ ஏதாவது ஒரு கல் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதை அடிக்கடி ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம அதை பாத்துக்காக்க முடியும் ஏன்னா வந்து ஒரு கல் உடஞ்சிருக்கு அப்படின்னா அதோட வெயிட் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் ஸோ அப்போ பார்க்குறப்போ அதுக்கு மேலே வேறு வேறு வெயிட் வெயிட்டான கல் வந்து லோட் ஆக்ட் ஆகிறப்போ அது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா எல்லா கல்லுமே பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து ஒரு கல் வந்து பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரிப்பு வந்து நமக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் வந்து நம்ம என்ன ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு கல்லை வந்து மேலே வந்து மேலே கீழே மூவ் ஆகாது ஸோ அப்படி மூவ் ஆகலை அப்படின்னாவே வந்து நமக்கு நல்லா வந்து லைஃப் டைம் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறையா பேர் வீட்டுக்கு இப்போ வந்து இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் வால் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது யூஸ் பண்ணுறப்போ இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட லைஃப் டைம் அதிகமாக இருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ